வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். அடிக்கடி குணத்தை மாத்துறவங்கள பச்சோந்தி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி டக்கு டக்குன்னு கலரை மாத்துற பச்சோந்திகள் பத்தினா 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா 180 வெரைட்டிஸ்ல பச்சோந்திகள் இருக்கு. ரொம்ப சின்னதா இருக்கிற பச்சோந்தி பாத்தீங்கன்னா நம்ம விரல் நுனி சைஸ்ல இருக்கும். ரொம்ப பெரிய பச்சோந்திகள் பாத்தீங்கன்னா ஒரு பூனை சைஸ்ல இருக்கும். விரல் நுனி அளவா? அப்ப அதுக்கு பேர் கொசு. பச்சோந்திகளுக்கு ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட கண்கள். ஒரு கண்ணு கீழே பார்த்தா இன்னொரு கண்ணு மேல பார்க்கும். அப்படி ஒரு அமைப்புங்க. ரெண்டு கண்ணும் வெவ்வேறு டைரக்ஷன்ல பாக்குறதுனால ஈஸியா இறைய பிடிச்சிரும். ஓ, அவ்வளோ பெரிய தில்லாலம் கிடையாது நீ. பூச்சி புழுக்களை பச்சோந்திகள் அதிகமாக சாப்பிடுங்க. பூச்சிங்களை பிடிக்கிறதுக்காக அதோட நாக்கை வெளியில் நீட்டும். தன்னோட உடம்பு நீளத்தை விட 1.5 மடங்கு அதிகமாக நாக்கை நீட்டுங்க. படக்குன்னு பூச்சிங்களை பிடிச்சி லபக்குன்னு முழுங்கிடும். ஸோ இறைய ஓடி பிடிச்செல்லாம் பிடிக்கிறது இல்லை, உட்காந்த இடத்துல நாக்கை நீட்டி பிடிச்சிடுறது ஜாலி தான். எந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சோந்திகள் தங்களை மாற்றிக்குங்க. சூடான பாலைவனங்கள் அப்புறம் மலைக்காடுகள்னு எல்லா இடத்துலையும் இது இருக்கும். இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. அனுசரித்து வாழணும். பச்சோந்திகள் கலர் மாறும், ஆனால் இடத்துக்கேற்ற மாதிரி கலரை மாற்றிக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. மற்ற பச்சோந்திகளுக்கு சிக்னல் கொடுக்க, துணையை ஈர்க்க, அப்புறம் உடம்பு டெம்பரேச்சரை மாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரி கலரை மாற்றும். நான் கூட உன்னை தப்பாக நினச்சிட்டேன். பச்சோந்திகளோட தோலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா குரோமோடோஃபோஸ் அப்படின்ற கலர் செல்கள் இருக்குங்க. இது சூழ்நிலைக்கும் தேவைக்கும் ஏற்ற மாதிரி அதோட உடம்பு கலரை பச்சை, மஞ்சள், சிகப்பு, கருப்பு, ப்ரௌனு, அப்புறம் பிங்க், இந்த மாதிரி கலராக மாற்றிக்கும். நமக்கும் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருந்தால் நல்லது. மூடுக்கேற்ற மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பச்சோந்திகள் ஒரே நேரத்தில் உடம்புல பல கலர்களை காட்டுறதுக்கு காரணம் வந்து பெண் பச்சோந்திகளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான். பச்சோந்திகள் கூட கலர் கலரா பிலிம் காட்டணும் போல இருக்கு. பாலைவனத்துல வசிக்கிற பச்சோந்திகள் பாத்தீங்கன்னா நைட் டைம்ல குளிரா இருக்கும்போது உடம்புல ஹீட்டை மெயின்டைன் பண்றதுக்காக கருப்பு கலர்ல மாறும். அதே வெயில் டைம்ல மண்டை காயறப்போ வெளிர் நேரத்துல மாறி உடம்புல இருந்து ஹீட்டை வெளியில ஏத்திரும். வித்தக்கார பச்சோந்தியா இருக்கும் போல இருக்கே. பச்சோந்திகளோட கண்ணுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குங்க. ஒரே நேரத்துல 2 ஏரியாக்களை கவர் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, 5 மீட்டர் தூரத்துல பூச்சிங்க இருந்தாலும் அதையும் கரெக்டா கண்டுபிடிச்சிடும். பகல்ல மட்டும் இல்ல, நைட்லயும் தான். நம்ம ஊர் டிராஃபிக்கு இந்த மாதிரி கண்ணுங்க தான் தேவைப்படுது. முடியல. பச்சோந்திங்களுக்கு காது கிடையாது, அதனால அது செவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. அதுக்கு நல்லா காது கேட்கும், ஆனால் மற்ற உயிரினம் மாதிரி அது ரியாக்ட் பண்ணாது. சைலன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்களாம். பச்சோந்திகள் நாக்கால பூச்சிகளை இழுக்கும் போது அந்த பூச்சிங்களால் தப்பிக்கவே முடியாதுங்க. அதுக்கு காரணம் அதோட நாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பசை திரவம் இருக்குது. அது பூச்சிங்க மேலே பட்டதும் பச்சைக்குன்னு ஒட்டிக்கும். இந்த மாதிரி நம்ம நாக்கிலையும் இருந்தால் உடஞ்ச பொருள்லாம் நம்ம தொட்டு அப்படி ஒட்டி வச்சிடலாம். பச்சோந்திகள் இருக்கிற வரைக்கும் கலர் கலராக தோலை மாற்றி கலக்குங்க. ஆனால் இறந்து போச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் கலருக்கு, அதாவது ப்ரௌன் கலருக்கு வந்துடும். யாராக இருந்தாலும் எவ்வளோ ஆட்டம் போட்டாலும் ஒரிஜினல் கலர் வெளியில் வந்தே ஆகும். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ்.